நாலாம் கணக்கு பின்வரும் அசமன்பாடுகளை தீர்த்து அவற்றின் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்னாம் கணக்கு பார்த்தா அப்படின் கே வந்து -5 விட பெருசா இருக்கணும், அது ஒரு மிகை, அது ஒரு முழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, -1, -2, -3, -4, -5. -5 விட பெருசா இருக்கணும். அப்ப -5 விட பெருசுனா -4 தான் பெருசு. அதுக்கு அடுத்து -3 பெருசு, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு முழு அப்படின்னு கொடுத்துருக்கனால அப்படியே போயிட்டே இருக்கும். இப்ப அடுத்தபடியாக ரெண்டாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா -7 வந்து ஒய்யை விட பெருசா, சாரி, ஒய் வந்து -7 விட பெருசாகவும் சமமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ஒய் என்பது ஒரு குறைமுழு அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப குறைமுழு அப்படிங்கிற கண்டிஷன் கொடுக்கும் பொழுது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, -1, -2, -3, -4, -5, -6, -7, -8 எழுதிட்டோம். -7 சமமாகவும் அப்ப -7 கண்டிப்பா வரும். -7 விட பெருசா இருக்கணும். அதே நேரத்தில் என்னவாக இருக்கணும் அப்படின்னா குறைமுழுவாக இருக்கணும். அப்ப குறைமுழுனா எது வரைக்கும் தான் இருக்கணும்னா -1 வரைக்கும் தான். அப்ப -7 இருந்து -1 வரைக்கும் தான். -7, -6, -5, -4, -3, -2, -1 இது வரைக்கும் தான் வரும் அது. இப்ப அடுத்து மூணாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆனது -4 சமமாகவும் -4 விட பெருசா இருக்கணும். அதே நேரத்தில் 8 சமமாகவும் 8 விட சிறுசா இருக்கணும். ஓர் இயல் எண் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப எண்கோடுல போட்டோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, -1, -2, -3, -4, -5. -4 விட பெருசா இருக்கணும். அப்ப -4 சமமாகும் -4 விட பெருசா இருக்கணும்னா இதுதான் -4. அப்ப இங்கிருந்து இந்த பக்கம் பூரா பிளஸ் தான், பெருசு தான். ஆனால் 8 சமமாகவும் 8 விட சிறுசா இருக்கணும். ஒரு இயல் எண், இயல் எண் அப்படிங்கிறத நமக்கு எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 1 தான் ஆரம்பிக்கும். அப்ப விடைப்பகுதியானது 1 to 8 வரைக்கும் உள்ளது. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 1 to 8 வரைக்கும் உள்ளது மட்டும்தான் நமக்கு என்னது அப்படின்னா விடைப்பகுதி. இப்போ அடுத்து நாலாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு சமன்பாடுகளை தீர்வு, அசமன்பாடுகளை தீர்வு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல தீர்வு எப்படி கண்டுபிடிப்போம். 3m-5 பெரியது சிறியது மற்றும் சமம், 2m+1 விட இது சிறுசுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல எம் புறம் ஒரு சைடு கொண்டு போவோம், நம்பரை புறம் ஒரு சைடு கொண்டு போவோம். எம்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எம் புறம் இடது பக்கம் கொண்டு வருவோம். 3m இந்த பக்கம் +2m இந்த பக்கம் வரும்போது -2m ஆயிரும். பெரியது மற்றும் சமம் இந்த ஆள் ஏற்கனவே 1 இருக்கு, இந்த பக்கம் -5 அந்த பக்கம் போனால் +5 ஆயிரும். அப்போ 3m-2m கழிச்சா 1m கிடைக்கும். 1m ஆனது 6 சமமாகவும் 6 விட பெரியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் ஆனது 6 சமமாகவும் 6 விட பெருசு, அவ்வளவுதான் எண்கோடு. குறை என்ன இல்லை, அப்போ குறை என் பகுதியில் சும்மா ஒரு 2 நம்பர் மட்டும் போட்டுக்குவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ 6 சமமாகவும் 6 விட, சரி, எம் ஆனது 6 சமமாகவும் 6 விட சிறியதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அது ஒரு முழுன்னு சொல்லியிருக்காங்க. 6 விட பெரிய அல்ல, எம் ஆனது 6 சிறியது, சமம் மற்றும் சிறியது. அப்போ 6 சமமாகவும் 6 விட சிறியன்னா 6, 5, 4, 3, 2, 1, -1, -2 இது எல்லாமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சராக வரும். 6, 5, 4 இது வேணும்னா நமக்கு முழுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் விடை கண்டிஷன் வந்து. அப்போ இதுதான் நமக்கு விடைப்பகுதியாக அமையும். இப்போ அடுத்து அஞ்சாம் கணக்கு பார்ப்போம். ஒரு ஓவியர் தூரிகையை வாங்குவதற்காக, தூரிகைன்னா ப்ரஷ்ஷு, அது வாங்குவதற்காக 80-200 வரை செலவு செய்ய முடியும். அவருக்கு வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் 80 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சுக்கலாம் ப்ரஷ் வாங்குறதுக்கு.
ஒரு பிரஷினுடைய விலை ஒரு தூரிகையின் விலை ரூபாய் அஞ்சு, ஒரு பிரஷினுடைய விலை வந்து அஞ்சு. ஆனால் இந்த தூரிகைகள் ஆறு அடங்கிய மூடிய பெட்டிகளில் மட்டுமே கிடைக்கிறது. ஆறு அடங்கிய ஒவ்வொரு அட்டைப்பெட்டியாக தான் கிடைக்கும், தனித்தனி பிரஷ்ஷாக கிடைக்கல. அப்போ ஒரு அட்டைப்பெட்டியோட ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஆறு இன்ட்டு அஞ்சு 30 ரூபா வரும் ஒரு அட்டைப்பெட்டியோட ரேட்டு. ஒரு அட்டைப்பெட்டியோட ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னா 30 ரூபா வரும். அப்போ அவர் இந்த ஓவியரால் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு அட்டைப்பெட்டி 30 ரூபானா அதிக குறைந்தபட்சம் 80 ரூபாய், அதிகபட்சம் 200 ரூபாய். அப்போது ஒரு பெட்டி 30 ரூபா, அப்போ மூணு பெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90 ரூபாய், 80க்கு மேலே வந்துருச்சு. அப்போ அவர் மூணு பெட்டி வாங்கலாம். அப்போ மூணு பெட்டிக்கு மேலே அவர் வாங்கலாம். மூணு பெட்டிக்கு மேலே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூணு பெட்டி வாங்கலாம் அல்லது மூணு பெட்டிக்கு மேலேயும் வாங்கலாம். அதே நேரத்தில் 200 ரூபாய் தான் வாங்க முடியும். இப்போ 7 பெட்டி வாங்குகிறோம் அப்படின்னா, 7 3 எவ்வளோ வருதுன்னா 210, 70 30, 7 30 பார்த்தீங்கன்னா 210 ரூபா வந்துடுது. அதாவது ஒரு பெட்டி வந்து 30 ரூபா, 7 பெட்டி வாங்கினா எவ்வளோ வந்துடும் அப்படின்னா 210 ரூபா வந்துடும். ஆனால் அவர் எத்தனை பெட்டி வாங்க முடியும்? அப்போது 7 பெட்டி வாங்க முடியாது. அப்போ எத்தனை பெட்டி வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னா, 6 பெட்டி வாங்கினா 180 ரூபாய் வரும். அப்போ எத்தனை பெட்டி வாங்கலாம் அப்படின்னா, 6 பெட்டிக்கு சமமாகவும் 6 விட சிறுசாக வாங்கலாம். அதாவது அவர் 3லிருந்து 6 பெட்டி வாங்கலாம். அவர் 3லிருந்து 6 பெட்டி அவர் வாங்கலாம். இதுதான் கணக்கு, 3லிருந்து 6. அதாவது 3 4 5 6 இதான் எக்ஸ். இதை இத்தனை பெட்டிகள் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் வாங்கிக்கலாம். அடுத்து கொள்குறி வகை வினாக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பீனுடைய மதிப்பானது 3க்கு சமமாகவும் 3ஐ விட பெருசாக இருக்கணும், 6க்கு சமமாகவும் 6ஐ விட பெருசாக இருக்கணும். அப்போ ஒரு இயல் எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3க்கு சமமாகவும் 6க்கு சமமாகவும் சிறுசாகவும் இருக்கணும். அப்போ எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, 3 4 5 6, 4வது ஆப்ஷன்னா 6வதுக்கு சரியாக வரும். 3 4 5 மற்றும் 6 இதுதான் கரெக்டாக வரும். இப்போ அடுத்து ரெண்டாம் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா, 5x+5 சிறியது மற்றும் சமம், 15ஐ விட சிறியது மற்றும் சமம், சமன்பாட்டின் இயல் எண் தீர்வு. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ 5x இந்த +5 அங்கிட்டு கொண்டு போகிறோம், -5 ஆயிரும். அப்போ 5x வந்து என்னவாகும் அப்படின்னா 10 ஆயிரும். அப்போ எக்ஸினுடைய மதிப்பு வந்து என்னவாகும் அப்படின்னா 10/5 2 ஆயிரும். அப்போ 2க்கு சமமாகவும் 2ஐ விட சிறிய இயல் எண்ணாக இருக்கும். 2க்கு சமமாகவும் 2ஐ விட சிறிய இயல் எண்ணாக இருக்கணும். அப்போது இது 6ஆம் கணக்கு. 7ஆம் கணக்கு 2க்கு சமமாகவும் 2ஐ விட சிறிய இயல் எண்ணா 1ஆம் கணக்கு தான் வரும், 1 மற்றும் 2. அடுத்து 8ஆம் கணக்கை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேனாவின் விலை 8, ஒரு பெட்டியானது 10 பேனாக்களை உள்ளடக்கியது, ஸ்வேதாவிடம் 500 ரூபாய் மட்டுமே இருக்கிறதுனால அவளால் அதிகபட்சம் எத்தனை பெட்டிகள் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேனா 8 ரூபா, ஆனால் ஒரு பேனா தனியாக இல்லை, ஒரு பெட்டியாக தான் கிடைக்குது. ஒரு பெட்டியில் எத்தனை ரூபா பேனா இருக்குன்னா 10 பேனா இருக்குது. அப்போது ஒரு பெட்டியோட விலை வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 80 ரூபாய் வருது. ஒரு பெட்டியோட விலை எவ்வளோ வருது? 80 ரூபாய் வருது. அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னா 500 ரூபாய்க்கு அவள் எத்தனை பெட்டி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன விடைப்பது வந்து முழு எண்ணில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது 500 ரூபாயை 80ஆல் வகுக்கிறோம். 80ஆல் வகுத்தா 6 80 480, அப்போது மிச்சம் 20 ரூபா இருக்கும். எத்தனை பெட்டி தான் வாங்க முடியும் அப்படின்னா, 6 பெட்டி தான் வாங்க முடியும் சுவேதாவால். 6 அப்படிங்கிறது விடைப்பகுதி. அடுத்து 9ஆம் கணக்கு பார்த்தா அப்படின்னா, பின்வருவன படத்திலுள்ள எண்கோடு எந்த அசமன்பாட்டை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எக்ஸினுடைய மதிப்பு வந்து 2லிருந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இங்கே +2லிருந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த ஆன்சர் விடைப்பகுதியில் 2ங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்போ இதில் எந்த ஆப்ஷனையுமே நம்ம எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2க்கு சமமாகவும் 2ஐ விட சிறிய, 2க்கு சமமாக இருக்குது 2ஐ விட சிறியதா பூரா இருக்குது எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும் பொழுது, 4க்கு -4ஐ விட பெரிய, -4க்கு சமமாகவும் அப்படின்னு இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அப்போது எந்த ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்த 0வை வந்து நம்ம 2னு திருத்திக்கிட்டா 2வது ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விடையாக கொடுக்கலாம். -4க்கு சமமாகவும்
மைனஸ் 4க்கு சமமாகவும் அதை விட பெருசா இருக்கும், 2க்கு சமமாகவும் 2 விட சிறுசா இருக்கும். ரெண்டாவது ஆப்ஷனை கொடுக்கலாம். இதுல